வெல்கம் டு விஎல்கே சமையல் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஹோட்டல் ஸ்டைலில் வடகறி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு கடலப்பருப்பு எடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சு எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாவை 2 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பொடி புதினா எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். மிக்சி ஜாரில் வந்து இப்போ நம்ம கடலப்பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடலப்பருப்பு கூடவே வந்து இந்த 8 பூண்டு கல் தோல் உரிக்காத எடுத்துக்கணும். 1 ஸ்பூனு சோம்பு எடுத்திருக்கேன். இப்போ வந்து போட்டு அரைச்சிக்கலாம். கடலப்பருப்பு கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். கடாயை வச்சு வந்து இப்போது எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ வந்து வடையும் தட்டிக்கலாம். இது வந்து குட்டி குட்டி எல்லாம் போண்டா மாதிரி கூட நல்லா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா 1/4 வேக்காடுலேயே தான் எடுத்துணும். ரொம்ப வந்து வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் மாவையும் சுட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். வாங்க, இது ஆறின பிறகு வந்து நம்ம உதுத்து உதுத்து போடுக்கலாம். இந்த மாதிரி கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ தாளிப்புக்கு 3 லவங்கம் 2 பட்டை பிரிஞ்சில சோம்பு எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம். சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னரல் ஆயிடுச்சு. இப்போ வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்க வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம கடலப்பருப்பில் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்க சேர்த்துலேயே வந்து இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிக்கலாம். புதினாவை சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா ஒன்ன போல வதக்கியாச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம பச்சை மிளகா மூணு போட்டிருக்கோம். காரம் கம்மியாக தான் இருக்கணும். எண்ணெயிலேயே வந்து 2 நிமிஷம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கணும். இதை சேர்த்து ஒன்றை போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
போனக்குள்ள நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு 10 நிமிஷம் ஸ்லோல வச்சு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு அப்புறம் வந்து இறக்கிறேன் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து நல்லா கலந்து விட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன் ஹோட்டல் ஸ்டைல் வடகறி ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க இட்லி தோசை பொங்கல் பூரி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள்